இன்று நாம் மீண்டும் வேதபாடத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, இன்று இந்த புதன்கிழமை இரவு இந்த 7:30 மணி இந்த வேதபாடத்தை ஆசீர்வதியும், ஆங்காங்கே நம்முடைய பிள்ளைகள் இணைந்து இந்த வேத பாடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களோடு நீர் பேசும், நம்முடைய வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு சொல்லித்தாரும், கற்றுத்தாரும். நம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் குணாதிசயங்கள், த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் என்பதை நாம் சிந்திக்கப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏராளமான குணாதிசயங்கள் இந்த வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு 8 விதமான இயேசுவின் குணங்கள், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது எப்படி அவருடைய குணங்கள் வெளிப்பட்டது என்பதை நாம் இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம். அப்போ ஆண்டவர் இயேசுவின் குணங்கள், பிலிப்பியர் 2:5 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை, அதிலே நாம் வாசிக்கும் போது த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்றிருக்கிறது. லெட் த மைண்ட் பி இன் யூ விச் வாஸ் ஆல்சோ இன் கிரைஸ்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தை, அதே மனது, அதே குணம் உங்களுக்குள்ள இருக்கணும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சிந்தனை இருந்தது, என்ன குணங்கள் இருந்தது? இன்னைக்கு இந்த உலகத்தில் இயேசு நம்மை ரட்சித்து நம்மை அழைத்ததின் நோக்கமே அவரை போல மாற, அவரை போல நாம் வாழ, அவரை போல இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் குணங்களை நாம் கற்றுக்கொண்டு அந்த குணங்களிலே வளர வேண்டும். கிறிஸ்துவின் குணங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவின் குணங்கள் நமக்குள் வளருவதற்கு நாம் பிரயாசப்பட்ட வேண்டும். பரிசுத்தாவியனோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டும். முதலாவது கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 3:14 பரிசுத்தரும் நீதி உள்ளவரும் என்றிருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஹோலி. இயேசு பரிசுத்தர். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களிலும் எல்லாரிலும் பரிசுத்தர் ஒருவர் ஆண்டவராக இயேசு. அவர் மாம்சமாய் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தாலும் பரிசுத்தனாய் வாழ்ந்தார். அவர் மனிதனாய் அவதரித்தாலும் பரிசுத்தமாய் அவர் வாழ்ந்தார். 1 பேதுரு 15:15 நாம் வாசிக்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தனாக இருங்கள். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே பாவங்கள் உங்களை மேற்கொள்ள விரும்பலாம், சோதனைகள் மேற்கொள்ள விரும்பலாம், பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை நீங்கள் சோர்ந்து போகலாம். ஆண்டுடைய பரிசுத்தத்தை தியானியுங்கள், ஆண்டுடைய பரிசுத்தத்தை கேளுங்கள். உம்முடைய பரிசுத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி அவருடைய இரத்தத்தை ஆராதியுங்கள், அவருடைய நாமத்தை ஆராதியுங்கள். அவருடைய பரிசுத்த நமக்குள் இறங்கி வரும். ஆமென். ஹல்லேலூயா. பின்வாங்கின பேதுருவையே வல்லமுள்ள அப்போஸ்தலனாய் மாற்றினாரே. கிறிஸ்துவின் பரிசுத்தம் அவருக்குள் இறங்கினது. வேதத்தில் தடுமாறினவர்களெல்லாம் கர்த்தர் நிலை நிற்க வைத்தவர், அவருடைய பரிசுத்தினால் நிரப்பினவர். இப்பொழுது இந்த வேத பாடத்தில் இணைந்திருக்கிற நமக்கு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை தருவாராக. 2வது, கிரைஸ்ட் இஸ் லவ்விங். இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். அவரை போல இந்த உலகத்தில் நேசிப்பதற்கு யாரும் இல்லை. அன்புள்ளவர் என்று சொல்லும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை நேசிப்பார். உலகத்தில் நம்மை நேசிக்கிறவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பார்கள், நாம் அவர்களை நேசித்தால் அவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும், நாம் கொடுத்தால் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பார்கள். ஆனால் இயேசுவின் அன்பு அப்படிப்பட்டது அல்ல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், there is no expectation in the love of Jesus Christ. ஆண்டவருடைய அன்பு வெளியேறப்பட்டது. அவருடைய அன்பை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், முதலாவது சபையின் மேல் அன்பு வைத்திருக்கிறார். எபேசியர் 5:25 கடைசி வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து. பிறகு யோவான் 13:1 அந்த கடைசி வரியை நீங்கள் வாசித்தார், தம்முடையவர்கள் மேல் அன்பு வைத்தபடி என்றிருக்கிறது. தம்முடைய ஜனங்கள் மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறார், அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்றிருக்கிறது. மத்தேயு 19:14 கிரைஸ்ட் லவ்ஸ் த சில்ட்ரன். பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். மத்தேயு 5:44 எதிரிகளையும் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து எதிரிகளை நேசித்தார், எதிரிகளையும் சமாதானமாய் அவர்களை சந்தித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கிரேட் லவ் டு டை ஃபார் அவர் சின்ஸ். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். அது வெளியேறப்பட்ட அன்பு. அதை யோவான் 15:13 அந்த கடைசியில் வாசிக்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக
கொடுக்கிற ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறு ஒரு அன்பும் இன்றைக்கு இல்லை. ஆகவே ஒரு ஜீவனை கொடுக்கிற அன்பு மேலான அன்பு. ஸோ கிரைஸ்ட் வாஸ் லவ்விங், கிறிஸ்து அன்புள்ளவர், அவரை போல அன்புள்ளவர் இல்லை. சபை மேல் அன்பு, ஜனங்கள் மேல் அன்பு, பிள்ளைகள் மேல் அன்பு, ஒவ்வொருவர் மேலும் அன்புள்ளவராக இருக்கிறார். சிலுவையில் இருந்தபோது தன்னுடைய தாயை பார்த்து அன்புடன் ஸ்ரீசனிடத்தில் ஒப்படைத்தவர் அல்லவா? கிரைஸ்ட் வாஸ் லவ்விங். உங்கள் வாழ்க்கையிலே அன்பு, அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் காத்துக்கொள்வோம். போராட்டங்கள் வரும், வேதனைகள் வரும், உடனே நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய அன்பு நமக்குள் வர வேண்டும் என்று நாம் கேட்போம். மூன்றாவதாக, கிரைஸ்ட் வாஸ் கம்பாஷனேட். ஆண்டவர் இயேசு மனதுருக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் மிகவும் மனதுருகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 11 அதிகாரத்தில் நமக்கு நல்லா தெரியும், லாசரு மரித்த போது லாசரு வீட்டுக்கு சென்று லாசருவின் கலரை பார்க்க போய் அந்த 35 வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். அந்த 36 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த யூதர்கள் சொல்றாங்க, இவரை எவ்வளவு சிநேகித்தான், லாசருவை இப்படி சிநேகித்திருக்கிறாரு என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். All the Jews wondered how Jesus loved Lazarus. பாருங்கள், கிறிஸ்துவின் அன்பு, ஹல்லேலூயா, அவருடைய மனதுருக்கம். இங்கே Mark 6:34 அவர்கள் மேல் மனதுருகி அப்படின்னு இருக்கிறது. அவர்கள் மேல் மனதுருகி. காரணம், ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து ஆண்டவரை தேடி வந்தார்கள், அற்புதங்களை காண வந்தார்கள், ஆண்டவரிடத்தில் அதிசயங்களை பெற வந்தார்கள், எல்லார் மேலும் மனதுருகினார். Yohanan 6:5 இயேசு கிறிஸ்துவை தேடி ஜனங்கள் ஓடி வந்து அவரிடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். 3 வசனத்தை கேட்கிறார்கள். பிறகு ஆண்டவர் அந்த 3 சீஷர்களை பார்த்து கேட்கிறார், இந்த திரளான ஜனங்களை கண்டு நான் மனதுருகுகிறேன், இவர்களுக்கு சாப்பிட ஏதாவது நமக்கு கொடுக்க முடியுமா, அப்பம் எங்கு கிடைக்கும் என்று கேட்டார். சீஷர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பேரை வைத்து என்ன செய்வது, ஆனால் இயேசு மனதுருகினார். அவர்களை தனியே அனுப்பிவிட, அல்லது சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் அனுப்பிவிட மனதில்லை. அங்குதான் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, மனதுருக்கம் உள்ள இயேசு. Luke 5:12-15 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், கிறிஸ்து ஒரு குஷ்டரோகி வருகிறான். குஷ்டரோகி வந்தவுடனே அவனை தொட்டு சுத்தமாகு என்றார். குஷ்டரோகி பார்த்தவுடனே நமக்கு விலகணும் அப்படின்னு தான் நமக்கு ஆசை வரும், தொடுவதற்கு மிக கடினம். ஆனால் ஆண்டவர் அவன் மேல் மனதுருகினார். இப்படி இவன் குஷ்டரோகியாக இருக்கானே, சொசைட்டியை விட்டு தள்ளப்பட்டிருக்கிறானே, இவன் இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி அவன் மேல் மனதுருகி அவனை தொட்டார். மனதுருக்கமுள்ள இயேசு, ஹல்லேலூயா. ஹோலி ஒன் ஜீசஸ், லவ்விங் ஜீசஸ், கம்பாஷனேட் ஜீசஸ், பரிசுத்தர் இயேசு, அன்புள்ள இயேசு, மனதுருக்கமுள்ள இயேசு. 4வதாக, ஜெபிக்கிற இயேசு, ப்ரேயர்ஃபுல் ஜீசஸ். இயேசு ஜபத்தில் வல்லவராயிருந்தார். இந்த ஜபம் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணம், கேரக்டரில் ஒன்று. உங்கள் வாழ்க்கையில் இரத்தத்திலே ஜபம் ஓய் இருக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு அந்த ஜபத்தை தங்கள் குணமாக, கேரக்டராக மாற்றாததுனால தான் ஜபிக்க முடியவில்லை. இயேசுவின் குணமே ஜபம்தான். அவர் அப்பத்தை எடுத்தால் ஜபம் பண்ணுவார், என்ன செய்தாலும் ஜபம் பண்ணுவார். சீஷர்களை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஜபம் பண்ணுகிறார். Luke 6:12 வாசித்து பார்த்தால், மலையின் மேல் ஏறி இரவெல்லாம் ஜபித்தார். ஆம், ஆண்டவர் இயேசுவுக்கு ஜப வாழ்க்கை. Luke 3:21 ஞானஸ்ஞானம் பெற்று வரும்போது எல்லாரும் ஞானஸ்ஞானம் பெற்று போய்விட்டார்கள், ஆனால் இயேசு ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். Matthew 14:13 ஜீசஸ் பிரேயிட் அலோன், தனிமையாய் ஜபம் பண்ணினார், சீஷர்களோடு ஜபம் பண்ணினார், ராமலோடு ஜபம் பண்ணினார், அதிகாலையில் இருட்டோட ஓடினார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஜபமே குணமாக மாறிட்டு. எத்தனை பேருக்கு இந்த குணம் வேணும்னு விரும்புறீங்க? ஆண்டவரே, இந்த ஜப கேரக்டர் எனக்கு வரணும், ஹோலி கேரக்டர் எனக்கு வரணும், இந்த குணத்தை நீர் எனக்கு தாரும். யாருக்கெல்லாம் ஜபம் பண்ணியிருப்பார்? வெறும் ஆண்டவர் இயேசு போய் பிதாவோடு தொடர்பு கொண்டு விடவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், Yohanan 17:6 நாம் 6:1-9 கிரைஸ்ட் ப்ரைட் ஃபார் ஹிஸ் டிசைபிள்ஸ், சீஷர்களுக்காக ஜபம் பண்ணினார். கிரைஸ்ட் ப்ரைட் ஃபார் த பிலீவர்ஸ், Yohanan 17:20 விசுவாசிகளுக்காக ஜபம் பண்ணினார். ஆம், Yohanan 17 முழுவதும் இயேசுவின் ஜபம். இன்றைக்கு கூட ஜெபிக்கிற ஊழியர்களை நம்முடைய தேசத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார், ஜெபிக்கிற பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். உங்களில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் சிலர் ஜப குணமுடையவர்களாக இருப்பீர்கள்.
இன்னை எல்லாரும் ஜப குணத்தை ஆண்டவர்ட்ட கேட்போம். கிவ் மீ த கேரக்டர் ஆஃப் ப்ரேயர், ஜெபிக்கிற குணத்தை எனக்கு தாரும். ஆகவே ஜீசஸ் வாஸ் ப்ரேயர்ஃபுல். ஐந்தாவதாக இயேசுவை பற்றி நாம் பார்க்கிறோம், சாந்த குணம் உள்ள இயேசு, மீக்னஸ், சாந்த குணம். சாந்த குணத்துக்கு எதிர்ப்பதும் பெருமை, மேட்டிமை. இன்னைக்கு சாந்த குணம் ஏன் அநேகருக்கு வர முடியவில்லை என்றால், தங்களை பற்றி ஒரு பெருமை இருக்கிறவர்களுக்கு சாந்த குணம் இருக்காது. சாந்த குணம் என்றால் சூழ்நிலைகளை சகித்து தாழ்மையாக, எவ்வளவு வசதிகள், எவ்வளவு வாய்ப்புகள், எவ்வளவு படிப்பு வசதி எல்லாமே இருந்தாலும் அவங்க தாழ்மையாய் சாந்தமாய் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே இயேசு சாந்த குணமாக இருந்தபடினால்தான் தன்னை பிரியப்படுத்தாமல் பிதாவையே பிரியப்படுத்தினார். சாந்த குணமுள்ளவர்கள் நாங்களே நல்லா இருக்கணும், தங்களையே பிரியப்படுத்தி வாழமாட்டார்கள், இயேசுக்காக மற்றவர்களுக்காக வாழ்வார்கள். ஆகவே அங்கே பார்க்கிறோம் மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இயேசு. ஆகவே ஆண்டவர் மனத்தாழ்மை உள்ளவர். 2 Corinthians 10:1 கடைசி அந்த வரியிலே சொல்லும்போது, அங்கே பவுல் அதை பற்றி சொல்லும்போது, கிறிஸ்து சாந்தத்தையும் அவருடைய தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவை போல சாந்தத்தோடு தயவோடு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்து சாந்தமுள்ளவர் என்று சொல்கிறார். மத்தேயு 21 அங்கே 4-5 வசனங்களை நாம் எடுத்து வாசித்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி அங்கே பவனியாக வருகிறார். அப்பொழுது எல்லா ஜனங்களும் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். 4 Verse, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்திற்கு வருகிறார். ஆமேன். அவ்வளவு பெரிய ராஜா, மகிமையின் ராஜா, பூலகத்தில் வந்து மரிப்பதற்கு வந்த இயேசு ராஜா கழுதையின் மேலேறி சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். தீர்க்கதரிசிகளால் சொன்னது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு 53:7 நாம் வாசிக்கிறோம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாய் திறவாமல் இருந்தார். அதில் என்ன குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த அடிக்கப்படுகிற ஆடை கொண்டு போகும்போது வாய் திறவாமல் இருந்தாராம். நீங்கள் இந்த அடிக்கப்படுகிற ஆட்டை பார்த்தீங்கன்னா, அடிக்கப்பட கொண்டு போகும்போது அந்த ஆடு பயங்கர வேதனையில் பயத்தில் அலரும். ஆனால் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவர் அடிக்கப்படுகிற ஆடாக இருந்து வாய் திறவாது இருந்தார். அப்படி என்றால் ஆண்டவர் அமைதியாக தன்னை அடக்கி கொண்டார், தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொண்டார், சகித்து கொண்டார். கரங்களை வைத்து எத்தனை பேருக்கு நீங்கள் போராட்டங்களை வழியாக போவீங்க, பிரச்சனைகள் வழியாக போவீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் சண்டைகள் வரும், பணப்பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், சரத்தில் வியாதிகள் வரும். சாந்த குணத்தை தாரும், சகிப்புத்தன்மையை தாரும். பெருமை வேண்டாம், பணப்பெருமை, கொலப்பெருமை, ஆண்டவரே எந்த பெருமை எனக்கு வேண்டாம், சாந்த குணத்தினால் என்னை அலங்கரியும். கை வைத்து ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே சாந்த குணமுள்ள இயேசுவே உமக்கு நன்றி. அடுத்தபடியாக கைண்ட் அண்ட் ஜென்டில், ஆண்டவர் மிகவும் மென்மையானவர், மென்மையானவர். ஹி இஸ் சோ ஜென்டில், மென்மையான ஆண்டவர். அவர் மிகவும் மேன்மையானவர், மென்மையானவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சி, வி மஸ்ட் நாட் வியூ அவர் செல்ஃப் அஸ் பெட்டர் தென் அதர்ஸ். இந்த மென்மையானவர், ஜென்டில் என்று சொன்னால், மற்றவருடைய குற்றங்களை நீங்கள் பார்க்கும்போது, மற்றவருடைய சாதாரண நிலையை நீங்கள் பார்க்கும்போது, நாம் ஏதோ ஒரு சுப்பீரியர் என்று நினைக்கும் போது தான் நமக்கு அந்த ஜென்டில்னஸ் போயிடும். ஆனால் நம்முடைய வாழ்விலே நாமும் அவர்களைப் போல தான் இருக்கிறோம் என்று சொல்லி மற்றவர்களை நாம் பார்க்கும்போது, என்னை விட அவர்கள் சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி நாம் நினைக்கும் போது, அந்த சுப்பீரியாரிட்டி நமக்குள்ள இல்லாமல், அதே நேரத்தில் இன்ஃபீரியாரிட்டி நமக்குள்ள இல்லாமல் ஜென்டில்னஸ் வரணும். ஆமேன். வேதத்தில் ஒன்றை சுட்டி காண்பிக்கிறேன். விபச்சாரம் பிடித்த பெண்ணை, உள்ள பெண்ணை கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் கொண்டு விட்டார்கள். பரிசேயர்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. அப்போ வந்து நின்ற உடனே அவளை உடனே எல்லாம் கல்லெறியணும், கொல்லணும், அதான் எல்லாரும் செய்ய வேண்டியது. ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலாக அந்த சகோதரி, அந்த பெண்ணை டீல் பண்ணுறார். அவளையும் ஹர்ட் பண்ணலை, வந்திருக்கிற ஆட்களையும் எதுவும் செய்யலை. அப்போ சொன்னார், உங்களில் யார் பாவம் இல்லாமல் இருக்கிறா, அவன் முதலாவது என்ன செய்ய கடவன், கல்லறிய கடவன் என்று சொல்லி அவளை பார்த்து, இனி நீ பாவம் செய்யாதே என்று ரொம்ப ஜென்டிலாக ஆண்டவர் அதை டீல் பண்றார். ஆகவே ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஜென்டில், தி ஜென்டில்னஸ் ஆஃப் காட்.
வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்குறோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் சோ ஜென்டில், அழையாத வீட்டுக்குள் நுழைய மாட்டார், ஆண்டவர் ஒன்று விரும்பாத இடத்துக்கு வந்து விட மாட்டார், குறிப்பிடாத இடத்துக்கு வருகிறவர் அல்ல. இயேசு மனம் அவரிடத்திலே திரும்பி அவரை கேட்கும் போது, மனம் வருந்தி அழைக்கும் போது இயேசு வருகிறார். ஹாலேலூயா சொல்லுங்க எல்லாரும், ஜென்டில் ஜீசஸ், மென்மையானவரே. ஹாலேலூயா, மென்மையானவரே என்று நாம் அவரை பற்றி பாடுகிறோமே. இயேசு கிறிஸ்து மென்மையானவர், இஸ் சோ ஜென்டில். ஹாலேலூயா, ஒருவனை உடனே ஆண்டவர் அவனை நியாயம் தீர்த்து அழித்து விடுகிறது இல்லை, மனதுருகுகிறார், மனம் இறங்குகிறார், மீண்டும் அவனை அணைக்கிறார், சேர்க்கிறார், கரை சேர்க்கிறார், மென்மையான இயேசு. ஹாலேலூயா. அடுத்தபடியாக ஏழாவதாக கிறிஸ்துவின் குணத்தை நாம் பார்க்கும்போது, ஜலஸ்னஸ், வைராக்கியம் உள்ள இயேசு. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? வைராக்கியம் உள்ளவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே ஆண்டவரை பற்றி நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆலயத்தின் மேல் வைராக்கியம், கர்த்தருடைய நாமத்தின் மேல் வைராக்கியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே வைராக்கியம் அவசியம். யோவான் 2:17, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியனை பட்சித்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில். The zeal of thine house hath eaten me up. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆலயத்தை பற்றி வைராக்கியம். உங்களுக்கு வைராக்கியம் இருக்குதா? ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடணும், இது என்னுடைய ஆலயம், ஆண்டவரை போய் தேடணும், ஆலயம் ஒரு ஜப வீடு, வைராக்கியம். சங்கீதம் 69:9 வாசிக்கிறோம், பக்தி வைராக்கியம். ஜீசஸ் ஹேட் அ ஜீல். இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவின் மேல் வைராக்கியம், வசனத்தின் மேல் வைராக்கியம், ஆலயத்தின் மேல் வைராக்கியம், தேவனுக்காக வைராக்கியம். வீணா சண்டை போட்டுட்டு வைராக்கியமா நம்ம வீட்டில் இருக்கிறது அது சாதாரணமான வைராக்கியம், ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருப்பது முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் நல்ல காரியத்தில் வைராக்கியமாக இருப்பது நல்லது. நல்ல ஜோபத்துக்கு, உபவாசத்துக்கு, ஆண்டவரை தேடுறதுக்கு, இந்த மாதிரி காரியங்களுக்கு வைராக்கியமாக இருக்கும்போது இதை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போயிட்டு இருக்கீங்களா? எந்த காரியத்திலையும் உறுதியாக இல்லாமல் இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உறுதியான நீக்கணும், விசுவாசத்தில் ஜெலஸ்னஸ் இருக்கணும், ஆண்டவுடைய ஆலயத்தை பற்றி வைராக்கியம், வேசனத்தை பற்றி வைராக்கியம், வேதத்தை பற்றி வைராக்கியம், ஜபத்தை பற்றி ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். வி மஸ்ட் ஹாவ் அ ஜெலஸ்னஸ். கிறிஸ்து வைராக்கியம் உள்ளவர். எட்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஃபர்கிவிங் ஜீசஸ், மன்னிக்கிற இயேசு. ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார். யோவான் 1:19, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் அவைகளை நமக்கு மன்னிக்கிறார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார். அன்றைக்கு பெதஸ்தா குளத்தருகே இருந்த ஒரு மனிதனை கண்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இயேசுவிடத்திலே வந்தவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசு மன்னித்தார். மன்னிக்கிற அதிகாரமுள்ள குணமுள்ள இயேசு. இன்னைக்கு நாமும் கூட மன்னிக்கணும் கொஞ்சம் எல்லாரையும். எப்படி ஆண்டவர் மன்னித்தது போல மற்றவர்களை, கணவன் மனைவி மன்னிக்கணும், பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும், சக நண்பர்களை மன்னித்து மீண்டும் அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்களை கரெக்ட் பண்ணலாம், கோபப்படலாம், மன்னித்து கை வைத்து மன்னிக்கணும். ஹல்லேலூயா. இந்த மன்னிப்பின் குணத்தை நீங்களுக்கு தாரும். எப்பொழுதுமே அதை உள்ளே மனதில் வைத்து வேதனை அடைந்து அல்லது அதனால் காரியங்கள் வராதபடி மன்னித்து மன்னித்து, ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபர்கிவ்ஸ், இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் பிலிப்பியர் 2:5 பரிசுத்த பவுல் சொல்லும்போது, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்குள் இருந்த அந்த சிந்தை, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் அந்த குணம், உம்முடைய குணத்தினால் என்னை நிரப்போம். உலகத்தில் யாரையோ பார்த்து அவங்க குணத்தை நாம் பின்பற்றி விடக்கூடாது. உலகத்தில் யாரோ ஒன்று செய்கிற குணங்கள், அவைகளை பார்த்து நாம் பின்பற்றி விடக்கூடாது. வீணான குணங்கள், அந்த காரியங்கள் நமக்குள் வந்துவிடக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், கொலைகள், விரோதங்கள், பகைகள், இவையெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட குணங்களும் உலகத்தில் இருக்குது. இவைகளெல்லாம் தூக்கி எறிந்து கிறிஸ்துவின் குணங்களால் நாம் நிறையப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை சந்தித்தவர்களுக்கெல்லாம் குணம் மாறினது. சகையை பற்றி பார்க்கிறோம், அவன் பயங்கரமான ஒரு மனிதனாக இருந்தான், ஆனால் இயேசுவை கண்டவுடன் மாறினான். வீட்டுக்குள் அழைத்து ஆஸ்திகளெல்லாம் கொடுத்தான், உடனே ஹி வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். கிறிஸ்துவின் குணம் அவனுக்குள் வந்தது.
யார் யார் இயேசுவை சந்தித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் குணம் வந்தது. நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவின் குணங்கள் நமக்குள் வருவதாக ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். கிறிஸ்ட் இஸ் ஹோலி, கிறிஸ்து பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்த குணம் நமக்குள் வரணும். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். வி மஸ்ட் டு எவ்ரிதிங் ஹோலி. பரிசுத்தம் என்பது என்னவென்றால் வெளி தோற்றத்தில் ஏதோ ஒரு வஸ்திரத்தில் வெள்ளையும் அது மட்டும் அல்ல, உள்ளத்தில் சுத்தம். செப்பரேஷன் ஃப்ரம் அன்கிளன்லினஸ், தீமையான விட்டு காரியங்களை விட்டு விலகுதல். அந்த சங்கீதம் ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும். பரிசுத்தம் என்பது வெளி தோற்றத்தில் மட்டும் ஏதோ ஒரு சட்டையிலோ ட்ரெஸ்ஸிலோ அதில் மட்டும் அல்ல, அது ஒரு வெளி தோற்றம், வெளியில் நாம் வைத்திருக்க வேண்டியதுதான். ஆனால் ஆண்டவர் விலக வேண்டியதை விட்டு விலகணும், துன்மார்க்கரை விட்டு விலகணும், அநியாயக்காரை விட்டு விலகி நாம் வாழ வேண்டும். அதுதான் பரிசுத்தம். தீமையை கண்டு விலக வேண்டும், அநியாயங்களை கண்டு விலக வேண்டும். துன்மார்க்கரோடு கூடிக்கொண்டிருக்க கூடாது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம், ஆனால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அடுத்தது கிறைஸ்ட் இஸ் லவ்விங், கிறிஸ்து அன்புள்ளவர். கிறிஸ்துவின் அன்பு என்பது எதிர்பாராத அன்பு, நன்மைகளை எதிர்பார்த்து அன்பு பாராட்டாத ஒரு அன்பு. இந்த உலகத்தில் ஒருத்தருந்து நன்மையவே எதிர்பார்த்து நாம் ஒரு ஆளை நேசிக்கணும்னு அது முடியவே முடியாது. ஆகவே அன்மை அன்எக்ஸ்பெக்டிங் ஆர் எக்ஸ்பெக்டிங் நத்திங் ஃப்ரம் எனி ஒன் அண்ட் லவ்விங் தம், இது மிக மேலான ஒரு அன்பு. கிரைஸ்ட் இஸ் கம்பேஷனட். ஆண்டவர் இயேசு இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் மனதுருக்கம் வேண்டும். இந்த உலகத்துக்காக ஜெபிக்க வேண்டும், பாவிகளுக்கு மனதிறங்க வேண்டும். உலகத்திற்காக நாம் மன்றாடணும், தேசத்திற்கு மன்றாடணும். ஏழை மக்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்காக மனம் இறங்க வேண்டும். இப்படி நாம் மனதுருக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். மனதுருக்கம், கிறைஸ்ட் வாஸ் ப்ரேயர்ஃபுல், கிறிஸ்து ஜபிக்கிறவராகவே இருந்தார். இந்த நாட்களிலே 40 நாட்கள் 21 நாட்கள் ஜபங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே. இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவுகிற நாட்கள், நல்ல ஜபங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜபத்தை கேளுங்க. ஜபாவி ஊற்ற ஆண்டவரே, இயேசுவை போல ஜபிக்க எனக்கு கிருபை தாரும், ஜப வல்லமையினால் என்னை நிரப்போம். கிறிஸ்துவின் அந்த ஜப அக்னி இப்பொழுது நம்மை பிடிப்பதாக. இன்னைக்கு இந்த வேத மடத்தில் இணைந்து இருக்கிற உங்களை கர்த்தர் ஜப வல்லமையினால் நிரப்புவாராக. அதிகாலையில் ஜபியுங்கள், ராத்திரி வேளையிலே ஜபியுங்கள், பகல் நேரங்களிலே ஜபியுங்கள். உங்களால் எப்படி ஜபிக்க முடியுமோ ஜபியுங்கள். ஒரு ஜபாவினால் நிரப்பப்படுவோம். சாந்த குணம் தன்னை பிரியப்படுத்தாமல் பிதாவை பிரியப்படுத்துகிறது. நம்மையே பிரியப்படுத்தி கொண்டு இல்லாமல் மற்றவர்களுக்கு பிரியமாய் வாழ்வது, அதான் சாந்த குணம். மீக்னஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அதர்ஸ், ஹம்பிளிங் அவர் செல், நாட் ஜஸ்ட் எக்ஸால்ட்டிங் அவர் செல். உங்களையே உயர்த்தி கொண்டிருப்பதல்ல, மற்றவர்களுக்காக வாழ்வது, இயேசுவுக்காக வாழ்வது, தேவனுக்காக வாழ்வது. இந்த குணங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. இயேசு கிறிஸ்து ஹி வாஸ் வெரி ஜென்டில், அவர் மிகவும் மேன்மையானவர், மேன்மையானவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சாதாரண லாபத்துக்காக சில காரியங்களை சிலர் செய்வார்கள், அற்பமான சில ஆசீர்வாதங்களுக்காக சில காரியங்களை சிலர் செய்து விடுவார்கள். வேதத்திலே நீங்கள் பார்த்தால் யூதாஸ் அவ்வளவு நாள் இயேசு கூட இருந்தோ 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான். ஜென்டில்னஸ் இல்லை, 30 காசுக்கு ஒரு மனுஷனே காட்டி கொடுத்து விட்டான். பாருங்கள், இயேசு மென்மையானவர். ஆனால் அப்படிப்பட்ட யூதாசையும் பார்த்து தேவன் இயேசு பேசினார், சிநேகிதனே என்றார். இன்னைக்கு சிலர் பணத்தை கண்டு ஏமாந்து போவார்கள், சில காரியங்களுக்கு ஆசைப்பட்டு சிலரையே தூக்கி எறிந்து விடுவார்கள், சில நன்மைகளுக்காக ஆசைப்பட்டு சில மனிதர்களை காட்டி கொடுத்து விடுவார்கள். பி ஜென்டில் இன் யுவர் லைஃப். வாழ்க்கையில் மேன்மை மென்மை உள்ள ஆளாயினை இருக்கணும். மனைவியை காட்டி கொடுக்கிறது, புருஷனை காட்டி கொடுக்கிறது, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புறது, பணத்துக்காக ஏதோ ஒன்றை செய்து விடுவது, ஏதோ ஒரு நன்மைக்காக ஏதோ ஒரு ஆளுக்கு விரோதமாக எழும்புறது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் ஜென்டில்னஸ் நமக்குள் வரட்டும். அடுத்தது வைராக்கியம், கிறிஸ்துவுக்காக வைராக்கியம், சபைக்காக வைராக்கியம், வசனத்துக்காக வைராக்கியம். தவறான உபதேசங்களை பார்க்கும்போது அதோட காம்ப்ரமைஸ் பண்ணி போகக்கூடாது. சத்தியம் சத்தியம், வேதம் வேதம். தேவனுக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பும் போது
கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பும் போது, சபைகளுக்கு விரோதமாக எழும்பும் போது வைராக்கியமா தேவனுக்காக நிற்கணும். ஒருவேளை நாம் போய் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கலாம், அல்லது அதற்காக யுத்தம் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் வைராக்கியமா நின்று அன்காம்ப்ரமைசிங் வித் த வேர்ல்ட், டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் த பீப்புள், டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் த வேர்ல்ட், டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் அதர் டாக்டரின்ஸ், வீணான கொள்கைகள் காரியங்களோடு கூட ஒத்து போய் விடாமல் வைராக்கியம் உள்ளவர்களாயிருக்க கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஃபர்கிவிங் ஜீசஸ், இயேசு மன்னிக்கிறார். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் அனைவரையும் மன்னிப்போம். ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்வில் இறங்கி வரும். இன்று இந்த வேத பாடத்தில் இருந்திருக்கிற நாம் சொல்வோம், ஆண்டவரே உம்முடைய சிந்தையினால் என்னை நிரப்பும். பிலிப்பியர் 2:5, கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது, கிறிஸ்துவில் இருந்த அதே குணம் உங்களிலும் இருக்க கடவுது. ஆண்டவரே இன்றைக்கு இந்த வேத மாடத்தில் இணைந்திருக்கிறேன், உம்மை போல பரிசுத்தம், உம்மை போல வைராக்கியம், உம்மை போல தாழ்மை, இந்த குணத்தை நீர் எனக்கு தாரும். ஆண்டவரே நாம் வாழ்கிற இந்த ஒரே வாழ்க்கை, இந்த ஒரே வாழ்க்கையில உம்மை போல நான் வாழணும், இயேசுவை போல வாழணும், என்னை பார்க்கிறவர்கள் தாழ்மை உள்ளவனா இருக்கிறானே என்று சொல்லணும், என்னிடத்துல இந்த குணத்தை கண்டு உம்மை மகிமைப்படுத்தணும், அந்த குணத்தினால் என்னை நிரப்பும். இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். ஹாலேலூயா. கிறிஸ்துவின் குணங்களினால் என்னை நிரப்பும். Christ characters, let us have the characters of Christ. ஆண்டவரை நோக்கி கேட்போம், உம்முடைய குணம் எனக்கு வரட்டும். அந்த பரிசுத்தம், அந்த வைராக்கியம், அந்த அன்பு, அந்த அன்காம்ப்ரமைசிங் ஜெலஸ்னஸ் எனக்கு தாரோ, கிருபையினால் என்னை நிரப்போம். ஹாலேலூயா. ஓ ரபலபவுஷந்தன மகதலபா. எல்லாரும் கடங்களிலே கர்த்தரை ஆராதித்து கிறிஸ்துவின் குணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் வைராக்கியம் உங்களுக்குள்ள வரட்டும். கிறிஸ்துவின் ஜெப அக்கினி உங்களுக்குள்ளே வருவதாக. சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, இவ்வுலகில் உம்முடைய குமாரனை அனுப்பி இந்த நல்ல குணங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி. ஆண்டவரே, ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்த மனிதன், அவன் பாவமுள்ளவனும் ஒன்றுமில்லாதனுமாயிருக்கிறானே, உம்முடைய குமாரனை அனுப்பி இந்த குணங்களை எங்களுக்கு வேதத்தின் மூலம் உம்முடைய குமாரன் மூலம் கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவின் குணங்கள் எங்களுக்குள் வருவதாக. அந்த வைராக்கியம், அந்த மன்னிக்கிற குணம், அந்த பரிசுத்தம் எங்களுக்குள் வருவதாக. பிதாவே, நீர் அந்த கிரி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நம்ம நோக்கி பார்க்கிறோம், பிதாவே நீரும் அன்புள்ளவர், பிதாவே நீரும் பரிசுத்தர், பிதாவே நீரும் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிற வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் குணத்தினாலே நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் அட்ரஸ், Reverend G. James Salomon, Alpha Grace AG Church, Number 620, East Coast Road, Pudupattinam, Kalpakkam, 603102. For prayer request, 94459-58927 and 94459-76848. Our bank details, account name, Kalpakkam AG Prayer Tower Church, Bank Indian Bank, Anupuram, Account Number 6648477712, IFSC Code IDIB 000A129.